அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4 பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கியிருக்கு. விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க நேரிடலாம். இடைவிடாது பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாத நிலை ஏற்படும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் ஆதரவால் நினைத்த காரியங்களை எளிதில் நீங்கள் முடிக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயம் நிலவக்கூடியதாக இருக்கு. மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகளும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சிலருக்கு பொன் பொருள் சேர்க்க ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அனைத்து வசதிகளும் அதிகரிக்கும், ஆனந்தம் பெருகும். வீட்டில் ஏற்படும் புதிய வசதிகள் மூலம் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாக இருக்கு. பொன் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆரவாரமிக்க சூழலில் உங்களுடைய கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை அமைந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. நல்ல பணியாளர்களின் தொடர்பு வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே மனதில் ஏற்படும் தெய்வ சிந்தனையினால் உங்களுக்கு மன நிம்மதி கூடும். சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறிவிடும். பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இனிய பயணங்களின் நட்பு அன்பு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மனதில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடி சாதிக்க திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொழிவும் உங்களுக்கு ஏற்படலாம். பணக்கார மனைவி அமையக்கூடியதாக இருக்கு. அழகான எழில் நிறைந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவமதிக்கப்பட நேரிடலாம். அரசு பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்னெல்லாம் பணத்தை பட்சியமாக வைத்திருந்தாலும் அரசு தொடர்பான விவகாரங்களில் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். தீயோர் தொடர்பு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டு, கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனம் உற்சாகமாக இருந்தாலும் உடலில் ஒருவித அசதி இருக்கும். குடும்ப பொருளாதார நிலை நல்ல விதமாக இருக்குது. தொழில்துறையில் உங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் திட்டமிட்ட பணிகளை நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும். ஷேர் மார்க்கெட் துறையில் ஆடை ஆபரணங்கள், உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகள் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் பல சிரமங்களை நீங்கள் சந்தித்து சாதனை புரிவீங்க. மீடியாவில் பணியாற்றுபவர்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். மன உளைச்சல்கள் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்படலாம். எச்சரிக்கையாக இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் அற்புதமான ஒரு நாட்களாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசியில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலசரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது, அயின சயின போகஸ்தானத்தில் புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி செய்யும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்ப்புகள் விலகும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த இறுக்கம் நீங்கி மன மகிழ்ச்சி அடையும். விதமான சம்பளங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பேச்சின் இனிமையே புத்திசாலித்தனத்தால் நீங்கள் முன்னேற்றம் செய்யக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பேச்சால் மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவாங்க. பெண்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் நடைபெறக்கூடியதாக இருக்குது. சுக்கிரனின்
சஞ்சாரத்தால் உங்களின் கலைத்துறை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் கவனம் தேவை. விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் மந்தமாக இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் உண்டாகலாம். புதிய ஆர்டர்கள் பிடிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்பு வீணாகும். சம்பளம் தாமதப்படலாம். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து வரும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நல்லுறவு இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகளின் நடவடிக்கைகள் உங்களுக்கு கூடுதல் கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பக்குவமாக அவர்களிடம் பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மற்றவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதங்களையும் கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனதில் உள்ள மந்த நிலை மாற கூடுதல் சிரத்தையுடன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் கவனிப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக துர்க்கை அம்மனை வணங்கி வர உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும். காரிய தடைகள் நீங்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 5-6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை அப்படின்னு பார்த்தா வியாழன் வெள்ளி. இந்த 2 நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் 12 இடத்துல அமர்ந்திருக்காரு. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்த இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க. புதிய முதலீடுகள் மூலம் உங்களுடைய தொழிலை உற்பத்தி பெருக்கத்தை கொண்டு வருவீங்க. சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. புதிய யுக்திகள் மூலம் வியாபாரத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்வீங்க. செவ்வாய் 9 இடத்துல இருக்காரு. திருமணத்திற்கு தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபடலாம். கடைசி நேரத்தில் கூட திருமணம் நின்று போகலாம். புதன் உங்களுக்கு 1 இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை மலமலன் என்று நீங்கள் வசூலாகக்கூடியதாக இருக்குது. சிறு வியாபாரிகள் அபரிவிதமான ஒரு லாபத்தை பார்ப்பாங்க. அலங்கார பொருட்களை விற்பனை உங்களுக்கு அமோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குரு 7 இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் சேர்ந்து 2 இடத்துல இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் தங்களுடைய திறமைகளை காட்டி ஒரு பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க. வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழிலில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டி பெற்றோரை பெருமைப்படுத்துவாங்க. சனி 4 இடத்துல இருக்காரு. எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் செய்வீங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் துணிச்சலுடன் இறங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான நீங்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். சலுகைகள் எதையும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பது இல்லை. சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகள் அலுவலகத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.